60 விழுக்காட்டு நீர் கிருஷ்ணா நதி நீரை பிரித்துக் கொள்கிறது கர்நாடகமும் ஆந்திராவும், எந்த பிரச்சனையும் கிடையாது. வெறும் 14 விழுக்காடு, வெறும் 16 விழுக்காடு நீர் காவிரி நதி நீர் தமிழகமும் கர்நாடகமும் பிரித்துக் கொள்வதில் இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஒரு மாபெரும் இன பகையை உருவாக்கி வைத்திருக்கிறார். கச்சரிந்த இளைஞர்கள், அறிவார்ந்த பெருமக்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு மொழிவழி தேசியனங்கள் வாழ்கிற ஒரு நிலப்பரப்பு, பல தேசங்களின் ஒன்றியம் இந்தியா. அந்தந்த மொழி பேசும் மக்களுக்கென்று தனித்தனி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் பார்த்திருந்தால் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எல்லாருக்கும் பொது, நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும் பொது, அணு உலை அதனால் ஏற்படுகிற விளைவு பேரிடர் எல்லாம் தமிழர்களுக்கு, ஆனால் அதில் தயாரிக்கப்படுகிற மின்சாரம் எல்லாருக்கும், எண் வளங்கள் எல்லாருக்கும், ஹைட்ரோ கார்பனா எல்லாருக்கும், மீத்தேன் ஈத்தேனா எல்லாருக்கும், அவரவர் வளங்கள் அவரவருக்கு. கர்நாடகாவில் காவிரி நதிநீர் கன்னடர்களுக்கு என்றால், முல்லை பெரியாற்றில் அந்த நதிநீர் உரிமை கேரளா மலையாளிகளுக்கு என்றால், எனது வளம் என் மண்ணின் வளம் எங்களுக்கே என்று முடிவெடுத்தால் இந்திய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் எப்படி இருக்கும்? இங்கே தமிழர்களினுடைய பெருந்தன்மைக்கும் பேரன்பிற்கும் மனிதாபிமானத்திற்கும் இழுச்சவாய்த்தனத்திற்கும் ஒரு நூலிலேதான் கோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். இது பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பிழை செய்த ஒரு இனத்தின் கூட்டம். அதனால வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் தான், எல்லாரையும் வாழ வச்சுட்டு வாடகை வீட்டில் குடியேறிட்டான். இந்த சிக்கலை நாம் விலை கொள்ளணும். இங்க இருக்கிற இந்த அரசியல் விளையாட்டை, இந்த நுட்ப அரசியலை நாம் விலை கொள்ளணும். காங்கிரஸ் ஒரு அகில இந்திய கட்சி, இந்திய இறையாண்மை இந்திய ஒருமைப்பாடை பேசக்கூடிய கட்சி. பாரதிய ஜனதா இந்திய இறையாண்மை இந்திய ஒருமைப்பாடை பேசக்கூடிய கட்சி. இன்னும் அது ஒரு படி ஒரு மடி மேலே போய் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்வு அப்படி வர்ற கட்சி, ஒரே வரி ஒரே சரங்கு ஒரே சொறி எப்படி அப்படி ஒரு கட்சி. அது ஒரு கட்சி, எல்லாம் ஒன்று, எல்லாம் சரி. ஆனால் கர்நாடகா என்று வருகிற போது தேசிய கட்சி காங்கிரஸ் அந்த மாநில கட்சியாக மாறிவிடுகிறது. இதை கவனிச்சுக்கணும். இந்திய இறையாண்மையும் தேசிய ஒருமைப்பாடும் பேசுகிற பாரதிய ஜனதா கர்நாடகா என்று வருகிற போது கன்னடர்களின் கட்சியாக கர்நாடக மாநில நலனை பாதுகாக்கிற கட்சியாக மாறிவிடுகிறது. இங்க இருக்கிற காங்கிரஸ் நம்மளோட சேர்ந்து போராடும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைங்கணும். அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழருக்கு கிடையாது. ரெண்டும் காங்கிரஸ் தான், ரெண்டும் ஒரே கொடிதான், ஒரே தலைவிதான். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி கர்நாடகாவுக்கு வரும்போது நீங்கள் பாரதிய ஜனதாவை வெல்ல வைத்து விட்டால் நரேந்திர மோடியும் எடியூரப்பாவும் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுத்து விடுவார்கள் எச்சரிக்கைங்கிற அகில இந்திய தேசிய செயலாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் முரளிதர ராவ் கர்நாடகாவுக்கு வரும்போது கர்நாடக மாநிலத்திற்கு எந்த பாதிப்பும் வரவிடாது, மத்திய அரசு பாதுகாக்கும் என்கிற. இதுல இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு காலத்தில் தமிழர் நிலத்திற்குள் இவர்களை வரவே விடக்கூடாது என்பதை நாம் புரிஞ்சு. ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்று எப்படி இவர்கள் நமக்கு சொல்கிறார்களோ அப்படி மானத்தமிழர் ஒருத்தனுடைய ஓட்டு கூட கிடையாது என்கிற நிலையை உருவாக்காத வரை இந்த இனத்திற்கு உரிமையும் வராது, விடியும் வராது, வெளிச்சமும் வராது.